சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ரஷ்யா மீது ராட்சத தாக்குதல், பெட்ரோல் தாங்கி கட்டணங்களை குறிவைத்த உக்ரைன் என்கிறதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உக்ரைன் கடந்த இரவில் ரஷ்யாவின் மீது ராட்சத ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. குறித்த வான்வெளி தாக்குதலில் ரஷ்யாவினுடைய இரண்டு பாரிய பெட்ரோல் தாங்கி கட்டடங்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் பாரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டதாக ரஷ்யா கவலை வெளியிட்டுள்ளது. சுமார் 30 ஆளில்லா வான்வழி ஏவுகணைகளை ஏவியதாகவும் அவற்றுள் குறைந்தது 25 ரஷ்ய விமானங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்ஸ்டோவா மற்றும் ஒரேயின் போன்ற பிரதேசங்களில் காணப்பட்டு இரண்டு மாபெரும் எரிபொருள் தாங்கி கட்டடங்களை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளானது. உள்ளூர் நேரப்படி சுமார் அதிகாலை 3 மணியளவில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து இன்று மதியமும் சைரன்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து இன்னமும் எதுவித தாக்குதல்களும் இடம்பெறவில்லை என்றும் ரஷ்யா தகவல் அளித்துள்ளது. காசாவில் தற்காலிக குடியிருப்புகளில் ஒளிரும் அலங்கார விளக்குகள் தொடரும் அவலம் என்கிறதான செய்திகள் வெளியாகியுள்ளது. போருக்கு மத்தியில் காசாவில் இஸ்லாமியர்களின் புனித நோன்பான ரமலான் தொடங்கியுள்ளது. இருதரப்புக்கும் இடையே தற்காலிக போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருகின்றது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் போர் நிறுத்தத்திற்கான அறிகுறி தென்படவில்லை என பன்னாட்டு ஊடகங்கள் கவலை வெளியிட்டுள்ளன. உணவு பஞ்சம் அதிகரித்துள்ள நிலையில் ரமலான் கொண்டாட்டங்கள் காசா மக்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு கவலைக்கிடமாக உள்ளதாகவும் காசா மக்களின் நிலைமை உலக முஸ்லிம்களையும் கவலை அடைய வைத்துள்ளதாகவும் பல சமூகத்தினர் குறிப்பிடுகின்றனர். இஸ்ரேல் தாக்குதலில் தகர்ந்த மசூதி கட்டடங்களுக்கு வழியில் மக்கள் வழிபாடு மேற்கொள்கின்றனர். அலங்கார விளக்குகள் மற்றும் தோரணங்கள் தற்காலிக குடியிருப்புகளில் சூழ்ந்துள்ளன. மேலும் நிலைமை மோசமாவதற்குள் தற்காலிக போர் நிறுத்தம் தேவை என்று பைடன் தனது ரமலான் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் உறுப்பினரை கைது செய்த இஸ்ரேலிய ராணுவம் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மேற்கு கரை நகரமான ஜெனனில் இன்று காலை பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் உறுப்பினரை இஸ்ரேலிய துருப்புகள் கைது செய்ததாக ITF கூறுகின்றது. இவர்கள் ரமலான் மாதத்தில் குழப்பங்களை தொடக்கி இஸ்ரேல் மீது பழி போட முயற்சிப்பதாக ITF மேலும் கருத்து வெளியிட்டுள்ளது. மக்தி பயாத் என்பவரை இவ்வாறு இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்டவர் ஆவார். அது மட்டுமல்லாது இஸ்ரேலிய படைகள் மீது வெடிப்பொருட்களை வீசியதாக மக்தி பயாத் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர் மட்டுமல்லாது மேலும் 2 பாலஸ்தீனியர்கள் ஜெனனில் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு துப்பாக்கி அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது என்று ITF கூறுகின்றது. நாப்லஷிக்கு அருகிலுள்ள ஜூரிப் கிராமத்தில் ஆயுதங்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் 4 லெத்களையும் துருப்புகள் கைப்பற்றியுள்ளன. இஸ்ரேலின் மற்றொரு படைப்பிரிவினரால் மேலும் 7 பாலஸ்தீனியர்கள் மேற்கு கரையின் பிற பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ITF மேலும் கூறுகின்றது. நெதன்யாகுவை சந்தித்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காசா போர் குறித்து ஆலோசனை என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் காசாவில் கமாஸ் அமைப்பினர் இடையேயான போர் 4 மாதங்களுக்கு மேல் நீடித்து கொண்டிருக்கின்றது. இதில் காசாவில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 30,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். காசாவில் உணவு, தண்ணீர், மருந்து உள்ளிட்டவை கிடைக்காமல் மக்கள் தவித்து வருகின்றார்கள். காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பாக இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்து பேசினார். அப்போது பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சி மற்றும் மனிதாபிமான உதவி குறித்து இருவரும் விவாதித்தனர். இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் ட்விட்டரில் தெரிவிக்கும் போது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது காசா போரில் சமீபத்திய முன்னேற்றங்கள் குறித்து அஜித் தோவாலிடம் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தார் என்று கூறியுள்ளது. நெதன்யாகுவுடனான சந்திப்பின் போது உடனிருந்த இஸ்ரேலின் பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக்கி கலக்பியையும் சந்தித்து பேசினார். காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்கும் முயற்சிகளுக்கு இந்திய ஆதரவு அளித்துள்ளது. மேலும் காசா போர் தொடர்பாக பிரதமர் மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், சவுதி அரேபியா, எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் முக்கிய தலைவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளார். மேலும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான விவாதங்களில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. போரால் உக்ரைன் கல்வி நிறுவனங்களில் பெருத்த சேதம் ஐநா அறிக்கையில் தகவல் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உக்ரைனில் 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரால் குடியிருப்பு வளாகங்கள், மின்னுற்பத்தி நிலையங்கள், நீரேற்றும் நிலைகள், அரசு அலுவலகங்கள் என பல்வேறு உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்ய படைகள் நடத்திய தாக்குதல்களால் உக்ரைன் உருக்குலைந்து போயுள்ளது. அந்த நாட்டின் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களும் தாக்குதல்களில் பலத்த சேதமடைந்துள்ளதாக யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. இதனிடையே உக்ரைனில் அணுமின் நிலையங்கள் உள்ளிட்ட அணுசக்தி துறையில் கண்காணிப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த
முக்கிய உபகரணங்கள் பல மாயமாகியுள்ளன. இதன் காரணமாக அறிவியல், அணுசக்தி துறை, மென்பொருள் துறை உள்ளிட்ட பல துறைகளில் முக்கிய பங்களிப்பு அளித்து வந்தது உக்ரைனின் தற்போதைய நிலை பரிதாபமாக உள்ளது. அந்த நாட்டின் 177 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 1443 மேற்பட்ட அறிவியல் உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் யுனெஸ்கோ வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கின்றது. கல்வி நிறுவனங்களில் இருந்து அறிவியல் உள்கட்டமைப்புகளும் அங்குள்ள பல்வேறு அறிவியல் உபகரணங்களும் சேதமடைந்துள்ளதைத் தொடர்ந்து அவற்றை சீரமைக்க சுமார் 121 கோடி டாலர்கள் தேவைப்படும் என்று ஐநாவின் கலாச்சாரம் மற்றும் அறிவியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் 341 கலாச்சார தலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறையில் 1900 கோடி டாலர்கள் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவற்றை சீரமைக்க 900 கோடி டாலர்கள் தேவைப்படும் என்று ஐநா குழு தெரிவித்துள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.